போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து குரூப் சி கேட்டகரி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே. ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 14 மே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 65,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் 1000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நம்ம இது இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு குரூப் சி கேட்டகரியில் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதோடு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் தமிழ்நாடு அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. இந்தியன் சிட்டிசனாக இருந்தாவே மட்டும் போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ எப்படி ஓட்டணும், நேம் எப்படி எழுதணும், ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ், ரிலீஜன், என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணுமோ அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக வச்சுட்டு இவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸுக்கு நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீடு போஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா நார்மல் போஸ்ட் பண்ணலாம், எந்த போஸ்ட்னாலும் பண்ணலாம். 14/5/2024 அன்னைக்குள்ள நீங்கள் போஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியிலே கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 19,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பே லெவலில் இருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. காஸ் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காஸ்ட் வைஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்க இல்லையா. யூஆர் 14 வேகன்சி, இடபிள்யூ 1 வேகன்சி, ஓபிசி 6 வேகன்சி, எஸ்சி 4 வேகன்சி, எஸ்டி 2 வேகன்சி, டோட்டல் 27 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. முன்னாடியே சொல்லேன் இல்லைங்களா, இது வந்து பெங்களூர் லொக்கேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெங்களூர் நியர்பையில் யாராவது இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்தியனாக இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங்கு பெங்களூரில் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயும் வராது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. லிமிட்டெடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் டென்த் படிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதோட மோட்டார் வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க. லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெவி லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களை எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங், அதாவது உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறாங்க. அதோட நீங்கள் மோட்டார் மெக்கானிசத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம் எல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபில்லப் பண்ணி அவங்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வர யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ.